எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எப்பவும் போல நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மார்ட்டம் அதாவது இளம் தாய்மார்கள் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா எவ்வளோ ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆனால் நேச்சுரலாக நடக்கிற தர டெலிவரி அதில் என்ன ப்ராப்ளம் இருக்க போதுன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி இளம் தாய்மார்கள் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா ஒரு டிப்ரெஷன்ற ஒரு விஷயத்தை வந்து தாண்டி தான் வெளியே வர்றாங்க. 80% அம்மா அந்த குழந்தை பெற்ற அம்மாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாண்டி தான் வராங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசுவோம். ஓகே, இன்னும் நிறைய நியூஸ்ல பாத்திருப்பீங்க, இளம் தாய் வந்து ஒரு குழந்தைய வந்து கொண்டுட்டாங்கன்னு சில நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த குழந்தைய வந்து துருப்புறுத்துனாங்க, அடிச்சாங்க அப்படிங்கிற பச்சிளம் குழந்தை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம்ல இருக்கிற அம்மாக்கள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்றாங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த விஷயத்த பத்தி நிறைய யாரும் வந்து பேசினதில்லை அப்படிங்கிறதுனால இதை பத்தி நம்ம பேசணும். இது ஒரு அவேர்னஸா வந்து விஷயங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. ஓகே, இதை வந்து இன்னொரு டேர்மாவும் சொல்லலாம். இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து இன்னொரு டேர்மாவும் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேபி ப்ளூ அப்படிங்கிற இன்னொரு டேர்மையும் சொல்றாங்க. ஓகே, இந்த போஸ்ட்மார்ட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஒரு டெலிவரிக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்படி இல்லை அப்படின்னா இந்த டெலிவரியான ஒரு 2 days வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம் தான், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா கூட முடியலாம் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, இந்த போஸ்ட்மார்ட்டமோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த தாய் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வரும். அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு கோபம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, அந்த குழந்தைய வெறுப்பாங்க, அது தன்னோட தான் அப்படிங்கிறத அந்த குழந்தைய வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவங்களால முடியாது. சிடு சிடுவாங்க, பால் சரியாக கொடுக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க, கூட இருக்கிறவங்களோட சண்டை போடுவாங்க, ரொம்ப அழுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கம் இருக்காது, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தூங்குவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முரணாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தாய்க்கு இருக்குது அப்படின்னா அவங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத கூட இருக்கிற நம்ம தான் இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், அந்த தாய்க்கு இருக்கிறத நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதை இம்மீடியட்டாக நம்ம வந்து அட்ரெஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா அவங்களுக்கு கூட நம்ம இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு தெளிவாக வந்து புரிய வைக்கணும். ஓகேங்களா, அவங்க வந்து இந்த பால் கொடுக்கும் பொழுதும் சரி, இல்லை நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் சரி, அவங்க கூட இருக்கிற ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை அம்மாவாக இருக்கட்டும், இல்லை மாமியாராக இருக்கட்டும், யாராவது அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கணும். அதே அது மாத்திரமும் இல்லை, இதை வந்து ப்ராப்பராக நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முதல்ல நீங்க வந்து அவங்களை வந்து சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டு போய் அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஒரு கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணி அதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு பாக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஓவர் டிப்ரெஷன் என்ன ஆகும்னா அவங்க தன்னைத்தானே தாக்கிப்பாங்க. அவங்க தன்னைத்தானே தாக்கிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த குழந்தையையும் தாக்குவாங்க. நான் சொன்ன மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், அந்த குழந்தையை தாக்குவாங்க, அந்த குழந்தைய வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. அதனால இதை ப்ராப்பராக நம்ம அட்ரெஸ் பண்ணி இமீடியட்டாக இதை வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கணும். இல்லைனா இது வந்து தாய்க்கும் சேய்க்கும் ஒரு ரொம்ப பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிற அம்மாக்களும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது அவங்களுக்கு, அதே மாதிரி ஆல்ரெடி அவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்னாலும் இமீடியட்டாக இதை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டையும் இல்லைனா வந்துட்டு நான் டாக்டர் கிட்டையும் அவங்க ஓப்பனாக பேசி கவுன்சிலிங்க்கு போகணும். இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டெலிவரி ஆனவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால டிப்ரெஷனில் வந்து அவங்க சஃபர் ஆகுறாங்கன்றது நம்ம புரிஞ்சுட்டு இம்மீடியட்டாக அவங்க வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட நம்ம கொண்டு போய் இதை வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை குணப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமையாக நம்ம வந்து இதை ஏற்றுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு அவேர்னஸை தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எனக்கு வந்து கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பை, சி யூ, வணக்கம்.